லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. நடிகர் பாபி சிங்கா பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க கோரி காங்கிரஸ் முன்னாள் எம்பி ஜே எம் அருணின் சகோதரர் மகன் உசேன் தொடர்ந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு வந்துள்ளது. அதற்கு நடிகர் பாபி சிம்ஹா பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், இந்த வழக்கு குறித்து சொல்லுங்க. நடிகர் பாபி சிம்ஹா கொடைக்கானலில் கட்டி வரும் வீடு தொடர்பாக பண நிலுவை கொடுக்கவில்லை என்பது தொடர்பாக கட்டிட ஒப்பந்ததாரர் ஜமீர் காசிம் என்பவருடன் தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த தகராறுல வந்து அவரது பள்ளிக்கால நண்பர் என்ற அடிப்படையில் முன்னாள் எம்பி காங்கிரஸ் எம்பி ஜே எம் ஆருனின் உறவினர் அதாவது சகோதரின் மகனான உசேன் என்பவர் வந்து அவரது தந்தை அமனுல்லா மூலம் சமரசம் செய்திருக்கிறார். இதுல வந்து உசேனையும் அவரது தந்தை அமனுல்லாவையும் அவதூறாக பேசியதாகவும் உருவகேலி செய்ததாகவும் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் நீதிமன்றத்தில் உசேன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த தொடர்பாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் 1 கோடி ரூபாய் மான நஷ்டீடாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையுடன் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த ஆலந்தூர் நீதிமன்றம் இந்த வழக்கு குறித்து நடிகர் பாபி சிம்ஹா பிப்ரவரி 2 பதிலளிக்கும் வகையில் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பிப்ரவரி 2 இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 2 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.